கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த துதி ஸ்தோத்திர வேளையில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மை வழிநடத்தின பாதைகளை நினைத்து நன்றியோடு நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். சர்வ வல்லவரான நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை பாதையில் இதுவரை நம்மை கரம்பிடித்து வழிநடத்தின கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரிப்போம். நமக்கு பல குறைவுகள் ஏற்பட்ட போதிலும் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்த கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பலவீனங்களில் நம்மோடு இருந்து பாதுகாத்த கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய கூப்பிடுதலுக்கு ஒருவேளை நம்மை சுற்றி இருப்பவர்கள் செவி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஏழைகளான நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து பதில் தந்த கர்த்தாதி கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பிரச்சனைகளை அறிந்த தேவன், சூழ்நிலைகளை கண்டு ஒதுங்கி போகாமல் நம்மை தைரியப்படுத்தின கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். தகுதியில்லாத நமக்கு ஒவ்வொரு நாளும் அருளிய புதிய புதிய கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரையே நம்பி வாழ்ந்த நம்முடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட விடாமல் நம்மை பாதுகாத்த கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய தேவைகளை அறிந்து உதவி செய்த கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்தி துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துவோமாக. ஆமேன்.